தமிழினத்தின் தேசிய வாழ்வு நிலைப்பதற்காக தமது சொந்த வாழ்வை ஈகம் செய்த சுதந்திர வீரர்களை நினைவு கொள்வதை தடுக்க முடியுமா? எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நினைவு கொள்வதை இவரும் தடுக்க முடியாது. எங்கள் வாழ்விற்காக வீரகாவியமான எங்கள் பிள்ளைகளை நவம்பர் 27 நினைவு கொள்வதை இன அழிப்பு மூலம் லட்சக்கணக்கான தமிழ் உயிர்களை காவு கொண்ட கோட்ட அரசாலும் அதன் கூலிப்படைகளாலும் தடுத்துவிட முடியாது. சிங்கள இனவாத அரசு மேற்கொண்ட போரில் போராடி மடிந்த மாவீரர்களை நினைவிற்கொள்ள விடாமல் தடுக்கும் நடவடிக்கையினை நீதிமன்றம் ஊடாக மேற்கொண்டு வருகின்றது. 2009 நவம்பர் 27 செய்தியை உலகமே எதிர்பார்த்திருந்தது. ஏன் தென்னிலங்கையும் ஏதோ ஒரு செய்திக்காக காத்திருந்தது. அச்செய்தியை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான காய்கள் நகர்த்தப்பட்டன. அதுதான் கடந்த கால உண்மையான வரலாறு. போரில் உயிர் இழந்தவர்களை நினைவு கொள்வதை தடுக்க எந்த நாட்டிலும் உரிமை இல்லாத நிலையில் தமிழர்களை அடக்கி ஒடுக்க முனையும் சிங்கள பேரினவாத அரசிற்கும் அதன் ஏவல் படைகளுக்கும் தமிழர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து சொல்லி வைக்க விரும்புகின்றோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நினைவில் கொள்ளாமல் வேறு யார் நினைவில் கொள்வது? ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தினை மீறும் இலங்கை அரசின் தமிழர்கள் மீதான அடக்குமுறையினை உலகறிய செய்வோம். சிங்கள இனத்தவர்களுக்கு ஒரு சட்டம், தமிழர்களுக்கு இன்னொரு சட்டம் என்ற நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. மே 19 உயிரிழந்த படையினர்களுக்கான தேசிய நினைவு கூறல் பெருமடப்பில் கொண்டாடப்படுகின்றது. இலங்கையில் மரணித்த இந்திய இராணுவத்தினரும் நினைவு கூறப்படுகின்றனர். ஆகவே கார்த்திகை வீரர்களும் நினைவில் கூறப்பட வேண்டியவர்களே. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆண்டிற்கு ஒரு தடவை நினைவில் கொள்ளும் நவம்பர் 27 எந்த தடையினையும் இவரும் விதிக்க முடியாது என்பதை எங்கள் உறவுகள் நினைவாக நாங்கள் ஏற்றும் ஒவ்வொரு தீவச் சுடர்களும் சொல்லி நிற்கும். எனவே நினைவேந்தலை அரசியலாக்கி அதன் ஊடாக குளிர் காய்வதற்கு இடமளிக்காது வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் உறவுகள் அனைவரும் எங்கள் தேசத்துக்காக உயிர் கொடுத்த உங்கள் பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை நவம்பர் 27 நினைவில் கூறுவது ஒவ்வொரு தமிழர்களின் தார்மீக கடமையாகும். நாட்டில் உள்ள கொரோனா வைரஸ் தொற்றினை கருத்தில் கொண்டு பொது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி துயிலும் இல்லங்களில் மீளா துயிலில் இருக்கும் தத்தமது உறவுகளுக்கு விளக்கேற்றி வணக்கம் செலுத்த முன்வர வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அமைப்பின் சார்பாக வேண்டி நிற்கின்றோம்.